வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. அர்ருபூபியா அல்ஆம்மா அப்படின்னு சொன்னாக்கா பொதுவான ருபூபியா, அது அதில் முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாமே வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய படைப்பு தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய ததுபீருக்கில் தான் வருவாங்க. தயிப் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய படைத்து பரிபாலத்துக்கீழே தான் வருவாங்க எல்லாருமே. தயிப் அல்லாஹ்வுடைய கதரை தாண்டி அவங்க எதுவும் போயிட முடியாது. அல்லாஹ்வுடைய ததுபீருக்கு தாண்டி அவங்க போய்விட முடியாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய ததுபீருக்கில் தான் இருக்குது, பரிபாலத்துக்கில் தான் இருக்குது. தயிப் அந்த அடிப்படையில் இது பேர் ருபூபியல் ஆம்மா. தயிப் அல்லாஹ் சுபஹானஹு குறிப்பிடுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தயிப் அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ரப். அடுத்தது ருபூபியல் ஹாஸா, இது மூமின்களுக்கு மட்டும். அவர்கள் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இஸ்லாத்தை கொடுக்கின்றான், நேர்வழி காட்டுறான், அதே போன்று இஸ்லாத்தில் நிலைத்து நிற்க வைக்கிறான். அப்புறம் காஃபிர்களுக்கு எதிராக மூமிகளுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நஸ்ருத்தை ஈத் பாதுகாப்பு கொடுக்குறான். தயிப் இதெல்லாம் வந்து மூமிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது ருபூபியா அல் ஹாஸா. இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. ரப்பனா அம்மனா பிம்மா அன்ஸல் தவத்தபன் ரசூல் ஹக்துபனா மா ஷாஹிதீன். தயிப் அது போன்று பல ஆதாரங்கள் இருக்குது. அடுத்தபடியாக ருபூபியா ஹாசத்துல் ஹாஸா. தயிப் ருபூபியா ஹாசத்துல் ஹாஸா, இது வந்து இவங்களுக்கு மட்டும், நபிமார்களுக்கு மட்டும். தயிப் ஏன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு கூடுதலாக வஹி வருது, அது மற்ற மூமிகளுக்கு கிடையாது இல்லையா, கூடுதலாக அவர்கள் வஹி ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறியதை போன்று ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவும் ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்லி அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்க பிறகு சொல்கிறாங்க. தயிப் அப்போது அவர்களுடைய குறிப்பான ரப்புன்னு சொல்லும்போது அது அவர் என்ன அவர்கள் வகி வருகின்றது, அந்த அடிப்படையில் அது ருபூபியா ஹாசத்தில் ஹாஸா. தயிப் இதே மாதிரி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. சில உலமாக்கள் அது ரெண்டு வகையாக தான் பிரிக்கிறாங்க, ருபூபியா ஆம்மான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வகை ருபூபியா ஹாஸா, அவ்வளோதான், ரெண்டு வகை தான். இந்த ருபூபியா ஹாஸாவில் நபிமார்களும் வருவாங்க, மூமிகளும் வருவாங்க, அப்படி பிரிக்கிறாங்க. இது மூன்று வகையாக பிரிக்கக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹாலும் ருபூபியா அல்லாஹ்வுடைய உரிமை அது. தயிப் அது மக்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மக்களுக்கு அது கீழே வந்துடுவாங்கன்னு அர்த்தம். அவனுடைய படைப்பு அது கீழே வந்துடுவாங்க, இந்த ஆம்மத்து கீழே வந்துடுவாங்க எல்லாருமே. அதே போன்று நபிமார்கள் வந்து ஹாசத்துல் ஹாசா கீழே வருவாங்க, மூமிகள் வந்து ஹாசா கீழே வருவாங்க. அதெல்லாம் அதனுடைய அர்த்தம்.